வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வந்து கடவுளின் சொந்த ஊர், அதை கேள்விப்பட்டிருப்பீங்களே. கடவுளின் சொந்த ஊர்னா இன்னைக்கு கேரளாவுக்கு மூணாருக்கு வந்திருக்கோம். மூணாறில் வந்து இதுவரைக்கும் நீங்கள் மற்ற இடத்துல தான் பார்த்துருப்பீங்க, எஸ்டேட்டுக்குள்ளே வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. எஸ்டேட்டுக்குள்ளே இயற்கை எந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன், வாங்க போகலாம். இப்போ மூணாருக்கு எஸ்டேட்டுக்குள்ளே வந்து மாமாவோட ரிலேஷன் அவங்க கூட தான் வந்திருக்கோம். இங்கே எஸ்டேட்டுக்குள்ளே வரணும்னா எல்லோரும் வர முடியாது, உள்ளே தெரிஞ்சவங்க இருந்தால் மட்டும்தான் வர முடியும். இது வந்து பாதுகாக்கப்பட்ட ஃபாரஸ்ட் மாதிரி. இப்போ மாமா அந்த ஏரியாவுக்கு வந்து எப்படி இருக்குன்னு என்ன எல்லாமே சொல்லுவார், சொல்லுவாமா? இது வெள்ளக்காரங்க அந்த இங்கிலாண்டில் இருக்கும்போது அவங்களோட கிளைமேட்டுக்கும் இந்தியாவோட கிளைமேட்டுக்கும் ரொம்ப ஹாட்டாக இருந்ததுனால இது மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனை தேர்ந்தெடுத்து வந்து கோடை காலத்தை பயன்படுத்தினாங்க. அப்படி பயன்படுத்தும் போது ஏன் இதை வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வந்ததுனால திருவாங்கூர் சமஸ்தானத்தில் 999 வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுத்து தேயிலை காடு போடுறதுக்கு இதுனாங்க. 1965 வரைக்கும் வெள்ளைக்காரக இங்கே இருந்தாங்க. 1965 பின்னாடி டாடா லிமிடெட் வந்து இதை குத்தகைக்கு எடுத்துருக்கு. இப்போ வரைக்கும் டாடாட்ட தான் இருக்கு. நன்றிவாமா. இவர் மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர்லேருந்து வந்திருக்காரு. இவர் நம்ம மைத்துனர் தான். மூணாரில் வந்து இவர் தான் கேரளாவோட விஜயகாந்த். இவர் வணக்கம். இவர் வந்து நவநீதன். இவர் மாமா மகேஷ்குமார். நண்பர் சரவணகுமார், சரவணன்.
தம்பி சுரேஷ், மாப்பிள்ள நிவாஸ், மாப்பிள்ள நிவாஸ் திக்கப்புறத்து வந்திருக்காரு. இங்கே மூணாறுனாலே சிறப்பு என்னன்னா தேயிலை தான். தேயிலை எஸ்டேட் வந்து இங்கே பயங்கரமாக இருக்குது. இங்கேருந்து தான் தேயிலை இலையை அப்புறம் பறித்து அவங்க காய வச்சு எஸ்டேட்டுக்கு ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போகிறாங்க எல்லாமே. இப்போ நாங்கள் கீழே வந்து ஒரு முள்ளம்பன்றியோட முள் கீழே கிடச்சது எடுத்தோம். இது முள்ளம்பன்றியோட முள். அதே மாதிரி இங்கே வந்து இங்கே மூணாறில் ஆபத்து என்னன்னா அட்டை அட்டைகள் தான் அதிகமாக இருக்கும். இந்த அட்டைகள் வந்து கிடச்சிச்சுன்னா நமக்கு தெரியாது, அது நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிட்டு பெருசாயிரும். அப்புறம் அதை பிடுங்கினோம்னா அந்த இடத்துல இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். அது நிப்பாட்டுறதுக்காக உப்பை வச்சு தடவுறாங்க, தடவினா மட்டும்தான் நிற்கும். இது நேற்று நைட்டு நாங்கள் வந்ததுலேருந்து மழை பயங்கரமாக பெய்யுது. இப்போ காலையில் கூட பாருங்கள் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இங்கே மூணாறு சிறப்புனாலே வந்து நமக்கு ஃபுல்லாக தேயிலை எஸ்டேட் மட்டும்தான். அதாவது ஃபுல்லாக இயற்கை எழில் சூழ்ந்த இடமா இருக்கும், கண்ணுக்கு பச்சை பசேல்னு பசுமையாக இருக்கும். அதனால தான் இது வந்து கடவுள் பிறந்த ஊருன்ற மாதிரி சொல்கிறாங்க. கடவுளுக்கே பிடிச்ச ஊருன்ற மாதிரி சொல்கிறாங்க, கடவுள் வாழ்ந்த இடம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்து மூணாறில் வந்து பேர் தான் கேரளா, ஆனால் இங்கே நிறையா தமிழர்கள் தான் இருக்காங்க. எஸ்டேட் ஃபுல்லாக தமிழர்கள் தான் இருக்காங்க. நல்லாயிருக்கு, ஏரியா நல்லாயிருக்கு. நீங்களும் வர முடிஞ்சால் வந்து எஸ்டேட்டுக்குள்ளே வந்து பாருங்கள். ஏரியா நல்லா சூப்பராக இருக்குது, வியூ நல்லா பயங்கரமாக இருக்குது, வந்து பாருங்கள். நம்ம வருஷத்தில் ஒவ்வொரு நாளுமே வேலை வேலைன்னு ஓடி ரொம்ப ப்ரெஷராக இருக்கான். அது இங்கே வந்தீங்கன்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த ப்ரெஷருமே வந்து காலியாயிடும். ரொம்ப இந்த இயற்கையை பார்க்கும் போதே வந்து நமக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. நம்ம மனசில் இருக்க பாறை எல்லாமே இறங்கிடும். நம்ம ஃப்ரீயாக வந்து நிம்மதியாக வந்து நின்று போகலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் எங்களை வந்து மிஸ்ட்டு தொட்டு தழுவிட்டு போச்சு, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. நல்ல இயற்கையான காற்று, நல்ல மனசுக்கு இதமான இடம், இடமே சூப்பராக இருக்குது. நீங்களும் வாங்க பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் நாங்கள் தங்கியிருக்க எஸ்டேட்டு உள்ள இருக்க ரூம்பு. உள்ளே எப்படி இருக்கு காட்டுறேன் வாங்க. எஸ்டேட்டில் அவங்க வாக்கி டாக்கில தான் பேசுவாங்க, அதுக்கு உண்டான சார்ஜ்லாம் போட்டுட்ருக்காங்க. குளிர் தாங்க மாட்டாப்புல நம்ம மக்கள். ஃபயர் கேம்ப் போட்டு உட்காந்துருக்காங்க. இந்த பெட் ரூம் இங்க சமையலுக்கு தேவையான இதெல்லாம் இருக்கு. இதுதான் அட்டை. இந்த அட்டை தான் நம்ம மேலே ஏறி அப்படியே பெருசாக ரத்தத்தை பிடிச்சி பெருசாகிடும்.